ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்ப்பு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஜம்ப்பு வந்து நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ஜம்ப்பு பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே வாரத்தில் வந்து ஜம்ப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஜம்ப்பு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வார்ம் பண்ணுங்க. ஐனிங் ஆக்ஷன் பண்ண போகிறோம். வார்ம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 செகண்டு, அடுத்தது 9 செகண்டு, அடுத்தது 10 செகண்டு, 3 செட்டு பண்ணுங்க. ஒரு செட்டுக்கு 10 செகண்டு கேப் விட்டுட்டு அடுத்த பண்ணணும். இதுக்கு 3 செட்டு பண்ணணும். இதுவே இந்த ஐனிங் ஆக்ஷன், இந்த ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் கால் போகுதுனா ரைட் கை, ரைட் கை போச்சுன்னா லெஃப்ட் கால் போகணும். ஐனிங் ஆக்ஷனில் இந்த மாதிரி போகணும். 8 செகண்டு கரெக்டாக டைம் போட்டுக்குங்க. 8 செகண்டு நம்ம முட்டி அளவுக்கு ஸ்டூலோ இல்லை இந்த அளவுக்கு வந்து டேபிளோ எதனா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். 4 ஜம்ப்பு வந்து மொத்தமாக 5 செட்டு பண்ணணும். ஒரு ரெப்புடேஷன் 4 பண்ணணும், அது வந்து 5 செட்டாக பண்ண போகிறோம். நம்ம 4 ரிலாக்ஸ் ஆகிறோம். ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி கீழே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஜம்ப் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். ஜம்ப் பண்ணி ரெண்டாவது கீழே இறங்கணுன்னே ஜம்ப் பண்ணணும். நம்ம அதை வந்து இந்த பக்கம் நெட்டு பக்கம் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாததுனால முன்னாடி பண்ணி காட்டுறோம், எப்படின்னு பாருங்கள். இது போல் 4 ஜம்ப் பண்ணுங்க. 5 செகண்டு கேப் விட்டு 5 செட்டு பண்ணணும். நம்ம இது மாதிரி 4 ஜம்ப்பு. இது நான் வந்து நான் சும்மா நெட்டுக்கிட்ட இருக்கிறேன்ட்டு உங்களுக்கு பிளாக் பிளாக் ஏற மாதிரி காட்டினா நீங்கள் நார்மலாகவே கையை வச்சு எகிருங்க. பிளாக்லாம் ஏறுற மாதிரி ஏற தேவை. ரெண்டாவதாக ஜம்ப்பு எக்ஸசைஸ் வந்து 1 லக்கில் பண்ண போகிறோங்க. ஒரு கால் பின்னாடி மடக்கி ரெண்டு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு காலை வந்து நம்ம பின்னாடி டிக்கியில் நம்ம அடிக்கிற மாதிரி. இது வந்து இந்த 1 லக் ஜம்ப் வந்து 3 செட்டு பண்ணணுங்க. ஃபஸ்ட் செட்டு வந்து 4 இந்த காலில் 4, இந்த காலில் 4, ரெண்டாவது செட்டு வந்து 8, 8, மூணாவது செட்டு 12. அது அப்படியே அந்த கேப் விட்டுக்குங்க. 20 செகண்ட் கேப் விட்டு ஜம்ப் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கால் பெயின் வராது. நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பெயின் வந்துடும். அது பெயின் வராத அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கால் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் காலோ ரைட் காலோ ரெண்டு கையில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிங்கன்னு இப்போ ஜம்ப் பண்ணுற கால் வந்து திரும்பி நம்மளுக்கு பின்னாடி அடிக்கணும். ஃபஸ்ட்டு காலில் 4, ரெண்டாவது காலில் 4, ஃபஸ்ட் செட்டு. இந்த காலில் 8, இந்த காலில் 8. மூணாவது செட்டு நீ ஆரம்பிச்சு முன்னாடி 20 செகண்டு கேப் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க மூணாவது செட்டு. அதுவும் அதே போல ஒரு ஜம்ப்பு பண்ணி 3 செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கேப் ரெஸ்ட் எடுங்க. 5 நிமிஷம் நடங்க, சுற்றி வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அந்த அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஜம்ப்பு என்னென்னா இங்கேருந்து பேக் சைடு அப்படியே டேர்ன் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் ஆஃப் ஸ்குவாடில் உட்கார்ற மாதிரி உட்காரணும். திரும்பி அந்த சைடுலேருந்து இப்படி ஜம்ப் பண்ணணும். அதுவும் 4, அடுத்தது வந்து அப்படியே 8, அடுத்தது 12. இதுவும் 3 செட்டு பண்ணணும். நீங்கள் இது போல் நீங்கள் அண்ணாண்ட டேர்ன் பண்ணி உட்கார்றப்ப ஃபஸ்ட்டு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ, ஃபஸ்ட்டு ரைட் சைடு போனீங்கன்னா ரெண்டாவது சைடு அப்போ லெஃப்ட் சைடு போயிடுங்க. அதாவது ஒரு செட்லேயே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டு பண்ணுறீங்க, 4 பண்ணுறீங்கன்னா 4 இந்த சைடும் இந்த சைடும் தான் மாற்றி மாற்றி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்தாண்ட சைடு இந்தாண்ட சைடு மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்து. ஜம்ப் பண்ணுறப்போ நல்லா ஜம்ப் பண்ணி டேர்ன் பண்ணி அந்தாண்ட உக்காரணும். ஆஃப் ஸ்குவாட் போடுற மாதிரி அதே போல் டேர்ன் பண்ணி இந்தாண்ட உக்காரணும். கால் கேப் இருக்கணும் நம்மளுக்கு. காலை ஒட்டி ஜம்ப் பண்ணக்கூடாது. காலை ரொம்பவும் அகல பட்டினு ஜம்ப் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு அடினா ஒரு அடி தான் இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் வந்து 4 ரெண்டாவது பண்றப்ப 20 செகண்ட் கேப் போட்டுட்டு பண்ணுங்க. இப்போ நான் முத வந்து பண்ணும்போது ரைட் சைடு பண்ணா இப்போ லெஃப்ட் சைடு பண்ண போறேன். முடிஞ்ச உடனே கால கையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டச்சு போகிறதோ வார்ம் சட் அடிக்கிறதோ அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நம்ம கால் ஃப்ரீயாக லெஃப்ட்டு கால் ரைட்டு கை இது மாதிரி ஃப்ரீயாக போகணும். ஃபுல் கிரவுண்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வாங்க, ரிட்டர்ன் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வார்ம் சட் அடிங்க, டச்சு போடுங்க, அதுக்கப்புறம் கேம் விளாடுங்க. ஜம்ப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை நார்மலாக நம்ம வந்து ஜம்ப் எக்ஸசைஸு நார்மலாக பண்ணுறது தாங்க. இதை ஒரு ஒன் வீக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியும். நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட தேவையில்லை, நார்மலாக இந்த ஜம்ப் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும். எங்கள் சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.